கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்று ஆகான் யார் என்று பார்க்க இருக்கிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஆகான் என்ற பெயருக்கு ட்ரபிள், அதாவது சிக்கல் அல்லது தொந்தரவு என்று அர்த்தம். ஆகான் கர்மி என்பவரின் மகன் என்பதை யோசுவா 7:1 பார்க்கலாம். ஆகானின் பாவம் இஸ்ரவேலர் ஆயி பட்டணத்திடம் தோற்றுப்போக காரணமாக இருந்தது என்பதை யோசுவா 7:15 வாசிக்க முடியும். ஆகானின் பாவத்தின் நிமித்தம் கல்லெறிந்து கொல்லப்பட்டான் என்பதை யோசுவா 7:16-25 வாசிக்கலாம். ஆகானின் பாவம் பிற்பாடு இஸ்ரவேலர்களால் நினைவு கூறப்பட்டு பேசப்பட்டது என்பதை யோசுவா 22:20 வாசிக்க முடியும். ஆகானுக்கு ஆகார் என்று வேறு பெயர் இருப்பதை 1:2:7 வாசிக்க முடியும். ஆகான் யார் என்று நாம் பார்த்தோம். இன்னும் இது போல வேதாகம கதாபாத்திரங்களை குறித்து அறிந்து கொள்ள ஒயிட் மீடியா மினிஸ்ட்ரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.